உன் பெயர் என்ன? முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் கருணையை இதயத்தில் ஏந்தி பிடித்தவனே, உன் பெயர் என்ன? முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் கருணையை இதயத்தில் ஏந்தி பிடித்தவனே, உன் பெயர் என்ன? மூன்று சங்கங்கள் வளர்த்த முத்தமிழை நான்காம் தமிழ்ச்சங்கமாய் செம்மொழி தமிழாய் உயர்த்தி பிடித்தவனே, உன் பெயர் என்ன என்று கேட்டால் உலகம் உரத்து ஒரே குரலில் சொல்லும், அவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று. அன்புக்குரியவர்களே, கோழைகள் வாழ்வதில்லை, வீரர்கள் சாவதில்லை என்று வாழ்நாள் முழுவதும் தன்னம்பிக்கை மிக்க தலைவனாய் வாழ்ந்து உலகத் தமிழர்களின் உள்ளங்களில் ஒளி வீசிக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞரைத்தான் எத்திசையும் போற்றும் முத்தமிழ் சித்திரம் என்று இன்று அறிஞரவை பாராட்டிக் கொண்டிருக்கிற இலக்கிய அரங்கத்தில் இந்திய கண்டத்தை தார்ச்சாலைகளால் இணைத்து மனித உள்ளங்களை அன்பால் இணைத்திருக்கிற நம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழு தலைவர், பேரன்புக்குரிய பெரும் பாராட்டுதலுக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் டி ஆர் பாலு அவர்களே, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், எண்ணி பார்க்க வேண்டும், இன்றுதான் மதுரை வானொலியில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற செய்தியில் ஒலிம்பிக் ஓட்ட பந்தயத்தில் தடகள பந்தயத்தில் எவருமே பெற முடியாத வெற்றியை ஒரு பெண் பெற்றாள். என்ன அந்த பெண்ணுக்கு நிலைப்பாடு! அந்த பெண் இனி தரையில் கால் பதிக்க கூடாது என்று மருத்துவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். வில்மா என்று அந்த பெண்ணுக்கு பெயர். அவள் தரையில் கால் பதிக்க கூடாது என்று மருத்துவர்கள் சொன்ன பிறகு அந்த பெண் ஒரு சபதத்தை எடுத்தாள். நான் தான் உலக தடகள ஓட்டப்பந்தயத்தில் முதல் வீராங்கனையாக வருவேன் என்று சபதத்தை எடுத்தால் அதற்குரிய பயிற்சியாளர் கிடைத்தார். பயிற்சியை செய்தால் இரவும் பகலுமாய் செய்து உலக தடகள பந்தயத்தில் முதலிடத்திலிருந்த ஜூட்டா ஃபைட் என்ற பெண்மணியை வென்றாள் வில்மா. அந்த வில்மாவை போல தன்னம்பிக்கையின் சிகரமாய் விளங்குகிற நம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, நம்முடைய பேரன்புக்குரிய காரம்பாக்கம் கணபதி அவர்களே, வாழ்த்திவிட்டு சென்றிருக்கிற அமைச்சர் பெருந்தகை நேருவர்களே, பேராசிரியர் சாரதா நம்பியாருடன் அவர்களே, புலவர் மா ராமலிங்கம் அவர்களே, நம் அன்புக்குரிய முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்களே, பேராசிரியர் பூசி கணேசன் அவர்களே, பெரியோர்களே, சார்ந்தோர்களே, பெருமக்களே, காலம் கருதி சுருக்கமாக நிறைவாக முத்தமிழறிஞர் கலைஞரை போற்றி சாரதா நம்பியாருடன் சொன்னதைப் போல கலைஞர் சாதாரண மக்களின் உள்ளத்தில் இருந்தார், சாமானிய மக்களின் உள்ளத்தில் நிறைந்தார், சரித்திரம் படைத்த பல வரலாறுகளை படைத்தார், அறிஞர்கள் உள்ளத்திலோ எப்போதும் நீக்கமர நிறைந்திருந்தார். காரணம், அவர் புலவராகவும் விளங்கினார், புரவலராகவும் விளங்கினார். அந்த தளத்திலே தான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட தலைவர் தான் கலைஞர். உலக வரலாற்றில் சுயம்புவாய் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட தலைவர் கலைஞர். கலைஞர் நமக்கு தந்த தலைவர் மனிதநேய மக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். பெரியாரின் பகுத்தறிவு, பேரறிஞர் அண்ணாவின் அரவணைக்கும் அன்பு ஆளுமை, கலைஞரின் போர்க்குணமிக்க தலைமை பண்பு, பேராசிரியரின் சான்றாண்மை, இவை அனைத்தும் போருருவாய் யாரிடம் இருக்கிறது என்றால் மனிதநேய மக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம்தான் காணப்படும். இது மேடைக்காக பேசப்படுவதல்ல, வார்த்தைக்காக பேசப்படுவதல்ல, நடைமுறை வாழ்க்கையில் காண்பதை பேசும். பேரன்புக்குரிய ஐயா டி ஆர் பாலு அவர்கள் மிகப்பெரிய ஆழமான செய்திகள், இளைஞர்கள் இந்த செய்திகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இயக்கம் வரலாறு படைத்த இலக்கியம் இயக்கம், வரலாறுகளை உள்வாங்கிக் கொண்ட இயக்கம், கடந்த கால தலைமுறை தியாகத்தின் தழும்புகளை சுமந்திருக்கிறது என்பதை இன்றைய தலைமுறை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் திருக்குறள் பேரவையை நடத்தியவர். ராயப்பேட்டை திருவள்ளுவர் மன்றத்தில் நம்முடைய அடிகள் பெருமாள் அவர் நடத்திய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிறார் என்ற செய்தி தேனாய் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எந்த அரசனுக்கும் வெண் சாமரம் வீசாமல், எந்த அரசுக்கும் வெண்கொற்றக்குடை பிடிக்காமல்,
எந்த சமயத்தின் அடையாளத்தையும் பூசிக்கொள்ளாமல் உலக மானுடத்தை பற்றி மட்டுமே பேசிய இலக்கியம் இருக்குமேயானால் அது தேனார் தீந்தமிழ் திருக்குறள் ஒன்றாகத்தான் இருக்கும். அதைத்தான் வாழ்வர்கள் திருவள்ளுவர் மன்றத்தின் மூலம் நிறைவேற்றி காட்டினார். அதைத்தான் கலைஞரவர்கள் வாழ்நாள் முழுவதும் திருக்குறளை தன் ஆன்மார்த்த நூலாக எடுத்துக்கொண்டார். ஒரு காலத்தில் நம்முடைய மொழி உலகம் தமிழ் மொழி பெருமைக்குரியதுதான், அருமைக்குரியதுதான். எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் பேசிய மொழி மட்டுமல்ல, மக்களின் வாழ்க்கைக்கு இலக்கணம் பேசிய மொழிதான் நம் அருமை தமிழ் மொழி. அது ஒரு காலத்தில் ஆலய வாசம் செய்தது, ஒரு காலத்தில் மன்னர்களிடம் அரண்மனை வாசம் செய்தது, ஒரு காலத்தில் நாட்டு விடுதலைக்கு தன்னை தாரை பார்த்துக் கொண்டது. ஆனால் இப்போது தமிழ் கடைக்கோடி மனிதனின் பந்தியில் பரிமாறப்பட்டது. கலைஞர் எழுதுகோலை எடுத்த பிறகுதான் தமிழ் கடைக்கோடி மனிதனின் பந்தியில் பரிமாறப்பட்டது. அரண்மனை வாசம் செய்த தமிழ், ஆலய வாசம் செய்த தமிழ், நாட்டு விடுதலையை பெற்று தந்த தமிழ், மொழிப்போர் விடுதலையில் போராடி வெற்றி பெற்ற தமிழ் கடைக்கோடி மனிதனை சென்று சேர்ந்தது கலைஞரின் தமிழ் மூலமாகத்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அறிஞர் அவையில் அதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் தமிழின் அடைவுகளை எண்ணி பார்க்கிறோம். தமிழுக்கு எவ்வளவு பெருமை! இங்கே குறிப்பிட்டார்கள், சங்க இலக்கியத்தை சாரதா நம்பியாருடன் ஆழமாக பேசினார்கள். மற்ற புலவர்கள் அறிஞர்கள் தமிழின் பெருமையை பேசினார்கள். தமிழுக்கு எத்தனை அடைவுகள்! அருந்தமிழ், ஆரா அருந்தமிழ், இசைமொழி தமிழ், இன்புறும் தமிழ், இன்றமிழ், உருவாகும் கொண்டமிழ், உரையார் தமிழ், ஒளிர்பூந்தமிழ், கலைமொழி தமிழ், கலைவளர் தமிழ், குளமார் தமிழ், குற்றமிழ் செந்தமிழ், சங்கமொழி செந்தமிழ், சொல்லார் தமிழ், காலமிக்க தண்டமிழ், ஞானத்தமிழ், தகைமொழி தண்டமிழ், சந்தமார் தமிழ், சந்தமார் அழகிய தண்டமிழ், சீர்மிகுந்த தமிழ், சீரின்மொழி செந்தமிழ், தவமல்கு தமிழ், தன்னார்வம் செய்தமிழ், திருநெறிய தமிழ், தேனார் தமிழ், நற்றமிழ், பண்ணிய தமிழ், பன்னாரும் தமிழ், பரடிய தமிழ், வாரினார் தமிழ், முடிவில் இந்தமிழ், முத்தமிழ், வளமார் தமிழ், விளையுடை அருந்தமிழ் என்று பட்டியல் நீளம். ஆனால் இதில் இல்லாத ஒற்றை தமிழ் சிறப்பு என்னவென்றால் கலைஞர் பெற்றுத்தந்த செம்மொழி தமிழ் என்ற சிறப்பு. இத்தனை தமிழ் அடைவுகளை தாண்டி தமிழுக்கு செம்மொழி தமிழ் என்ற பெருமையை பெற்றுத்தந்தவர் கலைஞர் ஒருவர் தான். நண்பர்களே, தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்பு, நடுவுநிலைமை, தாய்மைத்தன்மை, பண்பாடு, கலை, பட்டறிவு, வெளிப்பாடு, பிறமொழி தாக்கமிழா தனித்தன்மை, இலக்கிய வளம், உயர் சிந்தனை, கலை இலக்கிய பண்பாடு, தனித்தன்மை, வெளிப்பாடு, பங்களிப்பு, மொழிக் கோட்பாடுகள், இது ஒரு 11 பண்புகள். இந்த 11 பண்புகள் இருந்தால்தான் ஒரு மொழிக்கு செம்மொழித்தன்மை உண்டு என்று மொழியியல் அறிஞர்கள் உறுதிப்படுத்துவார்கள். ஆனால் இந்த 11 பண்புகளையும் பெற்ற அருமை தமிழ் கலைஞரை 12வது பண்பாக பெற்ற காரணத்தால் தான் செம்மொழி என்ற சிறப்பை பெற்றது. அன்புக்குரியவர்களே, பரிதிமார் கலைஞர் என்ற பேரறிஞர், மூசி பூரணலிங்கம் பிள்ளை என்ற சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர், இவர்கள் இருவருமே ஒரு காரியம் செய்தார்கள். என்ன? ஹர்ஷன் பிரபு வைஸ்ராயாக இருக்கிறார் இந்தியாவிற்கு, அவருக்கு ஒரு உயர்கல்வி உலகத்தில் ஒரு சிந்தனை. இந்தியா பல்வேறு மாநிலங்களின் கூட்டமைப்பு, ஒவ்வொரு மாநிலத்திலும் உயர்கல்வி உலகத்தில் அந்த மாநிலத்தின் தாய்மொழியாக ஒரு பாடப்பிரிவு வைக்கலாம் என்று அவருக்கு சிந்தனை. வழக்கம்போல் உயர்மட்ட குழு அதற்கு தடை விதித்தது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் தாய்மொழியாக தமிழ் இருக்கிறது, தமிழை பாடமாக வைக்கக்கூடாது, சமஸ்கிருதம் தான் பாடத்திற்குரிய சிறப்புக்குரியது, காரணம் சமஸ்கிருதம் செம்மொழி என்று ஒரு அறிஞர் கூட்டம் சொன்னது. ஹர்ஷன் பிரபு இந்த பிரச்சனையை சென்னை பல்கலைக்கழகத்திடம் ஒப்படைத்து விட்டார். சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பல்கலைக்கழக ஆசிரியர் குழுவிடம் இந்த பிரச்சனையை விட்டுவிட்டார். தமிழ்நாட்டில், குறிப்பாக இந்தியா முழுவதும் தாய்மொழி பாடத்தை கொண்டு வருவதற்கான ஆலோசனை. அப்போது பூசி பூரணலிங்கம் பிள்ளையும்
வருதிமார் கலைஞரும் துணைவேந்தரை சந்தித்து பல்கலைக்கழக ஆசிரியர் குழுவை சந்தித்து தமிழ்நாட்டில் தமிழை பாடமொழியாக உயர்கல்வி உலகத்தில் வைக்க வேண்டும், கல்லூரியில் தமிழ் பாடமொழியாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன காரணம்? சமஸ்கிருதத்தை போலவே தமிழுக்கும் செம்மொழித்தன்மை உண்டு என்று நிரூபித்து காட்டினார்கள். அதன் விளைவாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் தாய்மொழி ஒரு பாடப்பிரிவாக வந்தது. தமிழ்நாட்டில் கல்வி உலகத்தில் பாடமொழியாக தமிழ் வருவதற்கு பரிதிமார் கலைஞர் காரணமாக இருந்தார். ஒரு நூற்றாண்டு கழித்து தமிழ் செம்மொழிதான் என்று நிரூபிக்க நம் முத்தமிழறிஞர் கலைஞர் கிடைத்தார். அந்த நிலையிலே தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோம். கலைஞர் அவர்கள் பராசக்திக்கு திரைப்பட அவசரம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்போது திராவிட நாடு பிரச்சனையை அனைவருமே பேசினார்கள். நம்முடைய பூசி கணேசன், நம்முடைய சுந்தரா உடையப்படவர்கள் அனைவருமே திராவிட நாடு என்று பேசினார்கள். கலைஞர் அவர்கள் பராசக்தி படத்திற்கு திரைப்பட அவசரம் எழுதுகிற போது வாழ்க வாழ்க திராவிட நாடு, பலமான திராவிட நாடு வாழ்க என்று புரட்சி கவிஞரின் கவிதையை அந்த திரைப்படத்தில் ஒரு நாட்டிய காட்சிக்கு வைப்பதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள். கலைஞர் அவர்கள் புரட்சி கவிஞரை சந்திக்கிறார். இந்த பாடலை திரைப்படத்தில் பராசக்தியில் பாடலாக வைக்க வேண்டும், அதற்கு உங்கள் அனுமதி வேண்டும் பாரதிதாசனிடம் கேட்கிறார் புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர் கேட்கிறார், நிச்சயமா வைப்பாங்களா? கண்டிப்பா வைப்பாங்கயா, நான் தான் வசனம் எழுதுறேன், எவ்வளவு பணம் வேணாலும் கேளுங்க, நான் வாங்கி தருகிறேன். கலைஞர் புரட்சி கவிஞர் சொன்னார், எப்பா அந்த பாட்ட பாடத்துல வைப்பாங்கன்னா அவங்க பணம் தர வேணாம், நான் அவங்களுக்கு பணம் தர்றேன் என்றார். திராவிட நாடு என்று வைப்பதற்கு இருந்த பிரச்சனையின் காலத்தில் புரட்சி கவிஞர் காட்டிய அந்த அக்கறை, தமிழ் மொழி பற்று, அதைத்தான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம். திருவாரூர் தொடங்கி அவரது கால்கள், புதுச்சேரியில் காயம்பட்ட அவர் உடல், பெரியார் மருந்திடுகிற நிலைக்கு தன்னை வளர்த்துக் கொண்ட பெரியாரின் தாயம்பை பெற்றவர், ஓடிவந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோலை நாடு இதுவல்லவே என்று திருவாரூர் வீதியில் ஏந்திய போர்க்கொடிதான் வாழ்நாள் முழுவதும் விழாமல் பிடித்திருந்தார். நண்பர்களே, கலைஞரின் காலத்தில் எல்லோரும் தமிழ் பெயரை மாற்றிக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய பேராசிரியர் அன்பழகன், ராமையா என்பது அவரது இயற்பெயர், அன்பழகனாக மாறினார். சோமசுந்தரம் என்பவர் மதியழகனாக மாற்றிக்கொண்டார். நாராயணசாமி என்பவர் நாவலர் நெடுஞ்செழியனாக மாற்றிக்கொண்டார். ஆனால் கலைஞர் மட்டும் தன் பெயரை மாற்றிக்கொள்ளவில்லை. காரணம், அண்ணா சொன்னார், நீ எல்லோரையும் விட புகழ் பெற்று விட்டாய், இனி அந்த பெயர் மக்களுக்கு தெரிந்து விட்டது, இனி மாற்ற வேண்டாம் என்றார். தலைவர் கலைஞருக்கும் நம்முடைய மக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை என்ன? பெயரிலும் தான், படிப்பிலும் தான். திருவாரூர் பள்ளியில் படிப்பதற்கு இடம் கிடைக்காமல் திருவாரூர் கமலாலயத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று போட்டி போட்டுக் கொண்டு போராடி பள்ளியில் இடம் பிடித்தார், நீட் தேர்வு இல்லாத காலத்தில். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் படிக்க போகிறார் ஒரு பள்ளிக்கு, சர்ச் பார்க் என்ற பள்ளியில். ஸ்டாலின் என்ற பெயர் இருக்கிறது, பள்ளியில் இடம் கிடையாது என்றார்கள். தலைவர் கலைஞர் பெயரை மாற்றிக்கொள்ளாததை போலதான் கலைஞர் கோபத்தோடு சொன்னார், ஸ்டாலின் என்ற பெயரை மாற்றிக்கொள்ள முடியாது, பள்ளிக்கூடத்தை வேண்டுமானால் மாற்றிக்கொள்வோம் என்றார். இந்த பெயரை ஏன் வைத்தீர்கள்? தமிழ் தமிழ் பற்றி என்று பேசுகிறீர்களே என்று கலைஞருக்கு ஒரு புலவர் கடிதம் எழுதினார். கலைஞர் அதற்கு பதில் சொல்கிறார், நான் ஸ்டாலின் என்ற பெயரை ஏன் வைத்தேன்? எனக்கு மூன்று பிள்ளைகள், முத்து என்று பெயர் வைத்தேன், அவர் என் தந்தையின் பெயரை வைத்துக் கொண்டிருக்க வைத்து விட்டேன், குடும்ப பெயர் விளங்க வேண்டும் என்று அழகிரி இயக்கத்தின் வீரங்கியாக விளங்கிய அழகிரியின் பெயரை என் மகனுக்கு வைத்தேன் நாட்டுக்காக. ஆனால் ஸ்டாலின் என்ற பெயரை உலகத்திற்காகவே தந்துவிட்டேன். அவர் ஒரு இரும்பு மனிதர், எஃகு மனிதர். மார்க்சின் சிந்தனையை, லெனினின் சிந்தனைகளை செயலாக்கம் செய்தவர் ஸ்டாலின் தான். அதனால் அந்த பெயரை உலகத்தின் தலைவனாக விளங்க வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் என்று பெயர் சூட்டினேன் என்றார் அந்த அறிஞர் தன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். நிறைய சிந்திக்கலாம் உத்தமிழறிஞர் கலைஞரின் சாதனைகளை. பேசுவதற்கு நாள் போதாது, தாய்மார்கள் பொறுமையிழந்து இருக்கிறார்கள். 16 வயது பெண், வள்ளியம்மை என்ற பெண் தென்னாப்பிரிக்காவின் போராட்டத்தில் ஈடுபடுகிறாள். எதற்காக?
காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதற்கு காந்தியடிகள் போனார்? ஒரு இளம் வழக்கறிஞராக நீதிமன்றத்துக்கு போனார். ஆனால் அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு திரும்புகிற போது இந்திய விடுதலை போரின் வரலாற்றை எழுதுகிற மகாத்மாவாக வந்தார், அகிம்சாவாதியாக மாறிவிட்டார். இப்போது காந்தியடிகள் சொல்கிறார், நான் ஒரு சாதாரண இளம் வழக்கறிஞர், ஜூனியர் அட்வொகேட். என்னை யார் அகிம்சைவாதியாக மாற்றி காட்டினார்கள்? காந்தியடிகள் சொல்கிறார், என்னை அகிம்சாவாதியாக மாற்றி காட்டியவர்கள் தமிழர்கள்தான் என்று சத்தியம் செய்கிறார். 16 வயது பெண் வள்ளியம்மை, அவள் போராடுகிறாள். எதற்காக? தென்னாப்பிரிக்கா ஒரு சட்டம் போட்டது, வெள்ளை அரசாங்கம், இந்தியர்களின் திருமண சட்டம் செல்லாது. இந்தியர்களின் திருமண சட்டம் செல்லாது என்று போடப்பட்ட சட்டத்தை எதிர்த்து போராடிய பிளஸ் ஒன் படிக்கிற வயதில் உள்ள பெண் வீரமங்கை வள்ளியம்மை. காவல்துறை அவளை ஜம்மு காலத்தில் சுருட்டி கொடுக்கிறது. காந்தியடிகள் கையில் ஜம்மு காலத்தில் சுருட்டி வாழ வேண்டிய வயதில் இருக்கிற அந்த இளம் தளிர் சுருட்டப்பட்டு கருகி கிடக்கிறாள். ஜம்மு காலத்தில் சுருட்டி கொடுக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் உயிர் பிரிந்து விடுகிற நிலையில் இருக்கிறார் வள்ளியம்மை. உயிர் போகிற தருவாயில் காந்தியடிகள் கண்ணீர் கொட்ட வள்ளியம்மை காதருகே மெதுவாக கேட்கிறார், வள்ளியம்ம, நீ சிறைக்கு போனதற்காக வருத்தப்படுகிறாயா? காந்தியடிகள் கேட்கிறார், உயிர் போகிற தருவாயில் அந்த வீர மங்கை சொல்கிறாள், சிறைக்கு சென்றதற்காக ஒருபோதும் நான் வருத்தப்படவில்லை. மீண்டும் ஒரு முறை சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருந்தால் செல்வதற்கு சித்தமாயிருக்கிறேன். அங்கேயே மரணத்தை தழுவினாலும் இன்முகத்தோடு கண்களை மூடிக்கொள்வேன் என்றாள். சில நாட்களில் வள்ளியம்மை தன் வாழ்க்கையை முடித்து விட்டார். காந்தியடிகள் எழுதுகிறார், இப்போது எழுதுகிறார், என்னை யார் அகிம்சாவாதியாக மாற்றினார்கள்? வள்ளியம்மை போன்ற தமிழர்கள் தான் என்னை அகிம்சைவாதியாக மாற்றினார்கள். அதற்காகத்தான் நான் தமிழை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன், அதற்காகத்தான் நான் திருக்குறளை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன் என்றார். அந்த வள்ளியம்மை உலகம் தெரியாத போது தில்லையாடி வள்ளியம்மையின் பெயரில் நகரை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். நாகப்பன் என்ற, நாராயணசாமி என்ற அடிமை தொழிலாளிகள் தென்னாப்பிரிக்காவை அவர்களுக்காக நீதிமன்றத்தில் போராடி விடுதலையை பெற்றுத் தந்தார் காந்தியடிகள் மோகன்தாஸ். அப்போதுதான் அவர் உலகம் அறியப்பட்டார். அந்த மனிதர்களுக்கெல்லாம் இல்லங்களை உருவாக்கி தந்தார். நாகப்பன் பெயரில் இல்லம், நாராயணசாமி பெயரில் இல்லம் என்று இல்லத்தை உருவாக்கி தந்தார். தியாகிகளை போற்றியதிலும் பாராட்டியதிலும் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நிகர் கலைஞர்தான் என்பதை சொல்லலாம். பாராட்டுதலுக்குரிய ஐயா பாலு என்று சொன்னார்கள், அறநிலையத்துறையின் பெரிய பட்டியலை படித்தார்கள். கலைஞர் சொல்வார், நான் கடவுளை நம்புகிறேனோ இல்லையோ, கடவுள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் நான் செயல்படுகிறேனா என்பதுதான் முக்கியம் என்பார். தந்தை பெரியாருக்கும் குன்றக்குடிக்கும் இருக்கிற உறவு, மகாசன்னிதானத்தை மகாசன்னிதானம் என்று அழைப்பார். இவரை மகாசன்னிதானம் என்று அழைக்கிறீர்களே என்று கேட்பவர்களுக்கு சொல்வார், அவர்தான் தமிழர்களின் மடாதிபதி, அவரை ஒரு முறை அல்ல 100 முறை அழைப்பேன் மகாசன்னிதானம் என்று. ஏன் தெரியுமா? அவர் இறை நம்பிக்கை மட்டும் கொண்டவர் அல்ல, மனித குலத்தின் மேன்மைக்காக உழைத்துக் கொண்டிருப்பவர். அதற்காகவே அவரை எத்தனை முறை வேண்டுமானாலும் மகாசன்னிதானம் என்று அழைக்கலாம் என்பார். ஒரு நிகழ்ச்சி, பெரியார் தலைமையில் நடந்த அந்த நாடக விழா, அப்பை சண்முகம் சகோதரர்கள் நடத்திய நாடகம் அது. அந்த நாடகத்தின் நிறைவு பொழுதில் பெரியார் பேசினார். நாடகம்லாம் சிறப்பாத்தான் இருந்துச்சு, ஆனா அந்த நாடகம் போயும் போயும் வௌவால்கள் அடைகிற கோவிலை பற்றி அமைந்து விட்டது என்று ஆதங்கப்பட்டார். அதற்கு பின்னால் பேசிய நம் மகாசன்னிதானம் சொன்னார்கள், பெரியாரின் வருத்தம் நியாயம்தான், வௌவால்கள் அடைகிற கோவிலை பற்றி நாடகம் அமைந்து விட்டதே என்ற ஆதங்கம் நியாயம்தான். பெரியாரை போன்றவர்கள் கோயிலுக்குள் நுழைந்து விட்டால் கோவிலுக்குள் இருக்கிற வௌவால்கள் தானாகவே வெளியேறிவிடும் என்றார். பெரியார் குறிப்பிட்டார், மகாசன்னிதானம் குறிப்பிட்டவாறு ஆன்மீகம் இருக்குமே, ஆனால் அங்கு செல்லுகிற முதல் மனிதனாக நான் இருப்பேன் என்றார். அன்புக்குரியவர்களே, அந்த தந்தை பெரியார் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் சிலையை திறப்பதற்கு ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல 1975 தந்தை பெரியார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் சிலையை குன்றக்குடி அடிகளரால் திறக்க வேண்டும்
என்று அவர் நினைத்த கனவை நடவாக்கினார்கள். 1975 பெரியார் அவர்கள் போட்ட சிலை குழுவில் தலைமை பொறுப்பு புரவலராக தந்தை பெரியார், சிலை திறப்பு குழுவின் தலைவர் குன்றக்குடி அடிகளார். அவர்கள்தான் 1975 அந்த சிலையை திறந்து வைத்தார்கள். எண்ணி பாருங்கள் நண்பர்களே, அந்த சிலை சிதைக்கப்படுகிறது, சேதப்படுத்தப்படுகிறது. வேறொரு தலைவராய் இருந்தால் அதை எதிர் திசையில் சிந்தித்திருக்கலாம். கலைஞர் எப்படி சிந்திக்கிறார்? ரோமாபுரியில் சீசர் படுகொலை செய்யப்படுகிறார், செனட்டர்களிலே படுகொலை செய்யப்படுகிறார். அவன் மிக நேசித்த புருட்டஸும் சேர்ந்தான் கத்தியால் குத்துகிறார். அப்போது புருட்டஸ் கூட்டத்தை பார்த்து சொல்வான், நாங்கள் சீசரை நான் சீசர் மீது மிகுந்த அன்பு கொண்டவன், ஆனால் சீசரை நானே என் கையால் கத்தியால் குத்திக் கொண்டேன். ஏன் தெரியுமா? சீசர் பேராசைக்காரன், ஒற்றை சர்வாதிகாரியாக ரோமாபுரியின் மணிமகுடத்தை சூட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறான், பேராசைக்காரன். அதனால் நானே குத்திக் கொன்று விட்டேன், சீசரை நேசித்த நானே என்று புருட்டஸ் சொல்வான். இந்த பேச்சை கேட்டுவிட்டு கூட்டம் சீசரை கொன்றது நியாயம்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கும். அப்போது மார்க் ஆண்டனி எழுந்து நிற்பான், கூட்டத்தை பார்ப்பான். எதிர் திசையில் சிந்தித்துக் கொண்டிருந்த கூட்டம், நான் இப்போது சீசரை பாராட்ட வரவில்லை, அவனை புதைக்க வந்திருக்கிறேன். நண்பர்களே, புருட்டஸ் சொன்னான் சீசர் பேராசைக்காரன் என்று. அது உண்மையில்லை. சீசரிடம் ஒரு முறை அல்ல, 3 முறை ரோமாபுரியின் மணிமகுடத்தை தங்கத்தாம்பாளத்தில் ஏந்தி நின்றோம், அதை மறுதளித்தவன் சீசர். உலக நாடுகளின் கருவூலங்களை எல்லாம் கொண்டு வந்து ரோமாபுரியின் கருவூலத்தில் சேர்த்தவன். இந்த நாட்டு ஏழைகள் கண்ணீர் வடிக்கிற போதெல்லாம் கதறி அழுதவன். இப்போது அவன் உயிர் என்னிடம் இருக்கிறது. அதை நீங்கள் படித்தால் சீசருக்கு எதிராக கொலை செய்தவர்களைக் கண்டு கிளர்ந்து எழுதீர்கள். ஆனால் அதை நான் படிக்க மாட்டேன். காரணம், நீங்கள் மரங்கள் அல்ல, மனிதர்கள். அந்த உயிரின் வாசகங்களை தெரிந்து கொண்டால் சீசரின் ஒற்றை முடியை கொடுங்கள், காலமெல்லாம் நாங்கள் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வீர்கள். சீசரின் குருதிபடிந்த துணியை கைக்குட்டையை புனித குட்டையாக வைத்துக் கொள்வீர்கள். இப்போது சொல்கிறேன், சீசர் இந்த நாட்டை நேசித்தவன், அவனை கொன்றது அநியாயம் என்பான். கூட்டம் எதிர்த்து கிளர்ந்தீர்கள். இப்படி கூட்டத்தை திசை மாறத் தெரியும் பேச்சாளர்களுக்கு. ஆனால் தன் சிலையை சேதப்படுத்தியவனை கூட நகைச்சுவையாய் எளிமையாய் அதை எந்த வன்முறையும் தோன்றாமல் எளிமையாக அதை பதிவு செய்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர். அதனால் அவர்தான் கலைஞர் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உடன்பிறப்பே அவர் சிறுவன் ஒருவன் முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவச் சிலையை சிதைக்கிறான், ஈட்டி கொண்டு தாக்குகிறான், நெஞ்சுக்கு நேராக தாக்குகிறான். கலைஞரின் கவிதை வரி, இது கண்ணீர் கவிதை அல்ல, எதையும் ஏற்றுக்கொள்ளுகிற துணிச்சமிக்க கவிதை. உடன்பிறப்பே, செயல்படவிட்டோர் சிரித்து மகிழ்ந்து நின்றாலும் அந்த சின்ன தம்பி என் முதுகில் குத்தவில்லை, நெஞ்சிலேதான் குத்துகிறான். அதனால் நிம்மதி எனக்கு. வாழ்க வாழ்க! ஒரு துளி கூட வன்முறையை தோன்றவிடாத சிங்கம். அதனால்தான் இன்றைக்கு, நேற்று முன்தினம், கடந்த சனிக்கிழமை இதே மேடையில் நம்முடைய டிஆர் பால் அவர்கள், சென்னை மாநகரத்திலே நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் அவர்களும் முதல்வர் அவர்களும் அந்த துணை குடியரசுத் தலைவர் சிலையை திறந்து வைக்க முதல்வர் அவர்கள் தலைமை தாங்க, நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரின் சிலையின் கீழே இருக்கிற வாசகம், வன்முறை தவிர்ப்போம், வறுமையை வெல்வோம். எண்ணி பாருங்கள், தன் வாழ்க்கையை தமிழ் சமுதாயத்திற்கு ஒப்படைத்தவர். 1975 வைக்கப்பட்ட சிலை 87 இடித்து தள்ளப்படுகிறது. அதற்கு பிறகு எத்தனை சிலைகளை கலைஞர் திறந்து வைத்திருக்கிறார்? கன்னியாகுமரி கடற்கரையில் 133 அடியில் திருவள்ளுவர் சிலை. ஏன், நம்முடைய மெரினா கடற்கரையில் கண்ணகி சிலையை மீண்டும் நிறுவினார். 2006 ஆட்சிக்கு ஏற்பட்ட ஜூன் 3 அவர் பிறந்த நாள் அன்று மெரினா கடற்கரையில் மீண்டும் கண்ணகி சிலை வைக்கப்பட்டது. அந்த மேடையில் நாமும் அவருடன் இருந்து அவரை வாழ்த்துகிற நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. எத்தனை மணிமண்டபங்கள், எத்தனை திருவுருவச் சிலைகள் அவர் காலத்தில். ஏன், நம் குன்றக்குடி அடிகளாருக்கு 99 சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார்,
புரட்சி துறை குன்றக்குடி அடிகளாருக்கு குன்றக்குடியில் மணிமண்டபம் எழுப்பப்படும், அவருக்கு திருவுருவச் சிலை வைக்கப்படும். அந்த திருவுருவச் சிலையை 12/3/2000 குன்றக்குடியில் திறந்து வைத்து உரையாற்றுகிறார். அடிகள் பெருமான் அவருக்கு எழுதிய கவிதை, சட்டமேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்ட போது எழுதிய கவிதையை திரும்ப திரும்ப பலமுறை படித்திருக்கிறார் பல மேடைகளில். இதயத்தில் அவர் பூட்டிவிட்ட பொக்கிசமாய் வைத்திருந்தார். அடிகள் பெருமானுக்கும் சிலை திறந்து வைத்தார். 1975 கலைஞர் சிலையை யார் திறந்து வைத்தாரோ அவருக்கு 2000 குன்றக்குடியில் சிலை திறந்து மணிமண்டபத்தை எழுப்பியவர் கலைஞர். எப்போதும் தன்னுடைய வாழ்வில் நன்றியை ஒருபோதும் மறவாதவர். அதனால்தான் ஆபிரகாம் லிங்கனின் சிலைக்கு கீழே ஒரு வாசகம், கருணையினால் நன்றி ஆட்சி அதிகாரத்தை இவர் ஒருபோதும் தவறாக பயன்படுத்தியதில்லை. கருணையினால் இன்றி ஆட்சி அதிகாரத்தை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தியதில்லை என்று லிங்கன் சிலைக்கு கீழே இருக்கிற வாசகம் முற்ற முழுக்க முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் பொருந்தும். அதனால்தான் அவர் வாழும் காலத்திலேயே சொல்லும், அரியாசனங்கள் அரியாசனங்கள் பதவி அறியாத ஜனங்களால் வரலாம் போகலாம், ஆனால் கலைஞர் ஏந்தி பிடித்திருக்கிற கொள்கை சாசனத்தை காலம் ஒருபோதும் மறுதளிக்க முடியாது. அந்த நிலைப்பாட்டில் நாம் நிறைவாக சொன்னால், காலம் கருதி பிரளயம் தோன்றுகிறது, சுனாமி உலகமே இடிந்து கொண்டிருக்கிறது. இது கலைஞர் பலமுறை சொன்ன வசனம். இடிந்து கொண்டிருக்கிற பிரளயத்துக்கு கீழே ஒரு தாய் பூமிக்கு கீழே போய்விட்டாள். ஆனால் தன் இரண்டு கைகளாலும் குழந்தையை தூக்கி பூமி பந்துக்கு வெளியே வீசுவாள். தான் பூமிக்குள் புதைந்தாலும் தன்னுடைய குழந்தையை பூமிக்கு வெளியே வீசி எறிந்த தாயைப் போலதான் தமிழை தமிழரை எவ்வளவு பெரிய பேரிடர் காலத்திலும் காப்பாற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர் வீசி எறிந்த குழந்தைதான் இன்றைக்கு தளபதியாக தமிழ் மண்ணை தமிழ்நாட்டை உலகத்தை காத்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் சுருக்கமாக சொன்னார், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரின் அருமை அருமை மகள் நம்முடைய அன்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் உங்களில் ஒருவன் என்பதை எழுதுகிறார். அவர் வாழ்க்கையின் சாரம் இதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய மனிதேய மக்கள் முதல்வர் எழுதிய முன்னுரை கோபாலபுரம், அதுதான் எனக்கு திருச்சபை, அதுதான் என் அறிவு தொட்டில், அதுதான் என் அன்பு தொட்டில். கோபாலபுரத்தில் இளைஞர் திமுகவை நான் தொடங்கிய காலத்தில் ஸ்டாலின் தொடங்குகிறார். இளைஞராக இருக்கிற போது என்றாவது ஒரு நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக நான் வருவேன் என்று நினைத்தது கூட கிடையாது. எனக்கு உயிரும் உணர்வுமாய் இருக்கிற தாயும் தந்தையுமாய் இருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் அமர்ந்திருந்த முதலமைச்சர் ஆசனத்தில் என்றாவது ஒரு நாள் உட்காருவேன் என்று நான் நினைத்து பார்த்தது கூட கிடையாது. பிறகு என்ன எனக்கு இலக்கு? என் இலக்கை நான் மிகச்சரியாக தீர்மானித்திருக்கிறேன். கழகம்தான் என் களம், இந்த கழகம்தான் என் களம், திராவிடம்தான் என் உயிர் கொள்கை, தமிழ்நாட்டுக்கு என்னையே தந்து பணியாற்றுவதுதான் என் அன்றாட பணி என்று குறிப்பிடுகிறார். அவர் இளம் வயதில் ஊக்கை விளங்கிவிட்டார், ஆனால் ஒருபோதும் ஊக்கத்தை இழக்காதவர். சிறு வயதில் ஊக்கை விளங்கியவர் ஒருபோதும் ஊக்கத்தை இழக்காமல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ்ந்தார். உலக தலைவர்களிலே வாழும் வரை போராடிய தலைவர்கள் உண்டு. மரணத்திற்கு பின்னும் போராடிய மகத்தான தலைவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதே போர்க்குணத்தோடு அதே தலைமை பண்போடு அவரது அருமை நம்முடைய மனிதநேய மக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய நாம் சொல்லலாம். காலம் கருதி கலைஞர் அவர்கள் தன் கோபாலபுர இல்லத்தை தன் காலத்திற்கு பிறகு ஏழை மக்களுக்கான மருத்துவமனையாக மாற வேண்டும் என்று நினைத்தார். அவரது நம்முடைய மனிதநேய மக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ தன்னுடைய உடல் உறுப்புகளையே சமூகத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார். தானத்தில் எவருக்கும் குறைந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிப்பதுதான் பொது வாழ்வின் அடிப்படை பண்பு என்பதை முத்தமிழறிஞர் முதல்வர் அவர்களும் மனிதநேய மக்கள் முதல்வர் அவர்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்திசையும் போற்றும் முத்தமிழ் சித்திரமாய் முத்தமிழறிஞர் கலைஞர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த தமிழ் சித்திரத்தை உலக சித்திரமாக மாற்றி காட்டிக் கொண்டிருக்கிறார் மனிதநேய மக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவர்கள் அரும்பணி தொடர வாழ்த்தி அனைவருக்கும் வாழ்த்து கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.